நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடாவில் இன்டர்நெட் பேங்கிங் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட் டைம் எப்படி நம்ம லாகின் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் படி தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணணும். இப்போ நீங்கள் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாலே வரக்கூடிய ஃபஸ்ட் வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து இது மாதிரி வந்து ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பேங்க் ஆஃப் பரோடாவோட வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். இப்போ லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரோடா கனெக்ட் நெட் பேங்கிங் இந்தியா அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது உங்களுக்கு நியூவாக ஒரு பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைல் யூசர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது ஒரு நியூவாக ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜை வியூ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேமை என்டர் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன் வரும். இதில் உங்களோட யூசர் நேமை வந்து என்டர் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து நிற்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ரோல் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் பர்சனல் மெசேஜ், நீங்கள் வந்துட்டு இதில் ஒரு பர்சனல் மெசேஜ், அதாவது ஏதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஃப்ரெண்டு நேம், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு போட்டு உங்களோட ஃப்ரெண்டோட நேம் வந்துட்டு நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு பர்சனல் மெசேஜை வந்துட்டு இதில் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக நீங்கள் என்டர் பண்ணணும். இந்த ஸ்டார் சிம்பிள் எதுலலாம் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணி ஆகணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர் இல்லாமல் உங்களோட நேமை வந்துட்டு இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த கேரக்டர் எதுவும் யூஸ் பண்ணாமல் உங்களோட மெசேஜை வந்து ஸ்பேஸ் மட்டும் யூஸ் பண்ணி இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு 16 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் வந்து மினிமம் 5 கொஸ்டினை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஃப்யூச்சரில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு ஏதாவது ஒன்று மறந்துருச்சு அப்படின்னா இந்த செக்யூரிட்டி கொஸ்டினை யூஸ் பண்ணி தான் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு 5 கொஸ்டினை வந்துட்டு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பெஸ்ட் புக்ஸ் இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் வந்துட்டு இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் இதை என்டர் பண்ணால் தான் கீழே உள்ள ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் மேலே வந்து போகுது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு 5 கொஸ்டினை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்துட்டு இதில் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா செட் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட லாகின் பாஸ்வேர்டு, இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் அதாவது நீங்கள் ஒரு இன்டர்நெட் பேங்கிங்கை ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் உங்களோட லாகின் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணியிருப்பீங்க, ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த லாகின் பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதே லாகின் பாஸ்வேர்டை வந்துட்டு மாற்ற சொல்லுவாங்க. அதை வந்துட்டு நியூ சைன்இன் பாஸ்வேர்டு, இதில் வந்துட்டு உங்களோட ஓல்டு சைன்இன் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. நியூ சைன்இன் பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணணும். மறுபடியும் அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட நேமில் ஏதாவது அப்பர் லெட்டர் லோயர் லெட்டர் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி, நெக்ஸ்ட்டு நம்பர் ஸ்பெஷல் கேரக்டர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பேர் குமார் அப்படின்னா கே வந்து கேபிட்டலில் வச்சுக்கலாம். அதர் ஸ்பெல்லிங் வந்துட்டு எல்லாமே ஸ்மால் லெட்டரில் வச்சுக்கோங்க. ஸ்மால் லெட்டரில் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அண்டு அச் அப்புறம் பர்சன்டேஜ் இது மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சம் நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 அது மாதிரி நம்பரை சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்து நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பாஸ்வேர்டை வந்துட்டு நீங்கள் இதில் நியூ பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. அதே நியூ பாஸ்வேர்டை இதில் ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஓல்டு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு, அதை நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த ஓல்டு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை வந்து மாற்ற சொல்லி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதுக்கு முந்தின ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லாகின் பாஸ்வேர்டை வந்து மாற்றிருப்பீங்க. நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் என்டர் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஓல்டு லாகின் பாஸ்வேர்டை மாற்றணும். அந்த பாஸ்வேர்டை மாற்றி நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட
ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பாஸ்வேர்டை வந்து மாற்ற வேண்டியிருக்கும். உங்களோட ஓல்டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பாஸ்வேர்டை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க, நியூ ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க, அதே நியூ ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பாஸ்வேர்டை கீழேயும் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேமில் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். நேம் ப்ளஸ் அதில் வந்து அப்பர் லெட்டர் லோயர் லெட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு பசல் கேரக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, சம் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பாஸ்வேர்டையுமே வந்து மாற்றியாச்சு. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பேங்க் ஆஃப் பரோடா பேங்கிங்கை வந்துட்டு நெட் பேங்கிங்கை லாகின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ரெண்டு பாஸ்வேர்டுமே மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். கண்டிப்பாக நீங்கள் மாற்றி தான் ஆகணும், மாற்றினா தான் உங்களுக்கு லாகின் ஆகும். இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றியாச்சு, அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை வந்து ஓகே பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் பேஜுக்கு வந்து வந்துடும். நீங்கள் வந்து மறுபடியும் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அதே ரீட்டெயில் யூசரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த பேஜை வந்து வியூ பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட யூசர் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ இதில் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் அந்த மொபைல் நம்பருக்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து கன்ஃபார்ம் ஆகும். கன்ஃபார்ம் ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லாகின் பாஸ்வேர்டு, இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு லாகின் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அந்த லாகின் பாஸ்வேர்டை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நீங்கள் வந்துட்டு ஒருக்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீட் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டில் கீழே வந்தீங்க அப்படின்னா அக்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்ரி இருக்கும். இந்த அக்ரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட பேங்க் ஆஃப் பரோடாவோட பாஸ்வேர்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிருச்சு அப்படிங்கிறது வந்துட்டு இதில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்துட்டு இதில் கிளிக்கர் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் வந்து லாகின் ஆயிரும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இன்டர்நெட் பேங்கிங் வந்து லாகின் ஆயிருச்சு. இப்போ உங்களோட அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா அக்கௌண்ட் சம்மரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயிலை வந்து வியூ பண்ணி பார்த்துக்கவும் முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.